ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப மாதம் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கி உண்மையான நிகழ்வாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் வந்து இந்த சம்பவம் நடக்குது. ஒரு கப்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மழை நாளின் இரவு நாளில் அவங்க வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் மழை ரொம்ப அதிகமாக இடி இடித்து இந்த மின்னல் அடிக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஸோ அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் போயிட்டு இன்றைக்கி தங்கிட்டு மார்னிங் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் போயிட்டு அந்த கிளர்க்கிட்ட வந்து விசாரிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூம் கிடைக்குமா இன்றைக்கி நைட்டு தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கிளர்க்கு சொல்கிறாரு, ஐயோ எல்லா ரூமும் புக் ஆகிட்டு, ஸோ நீங்கள் வந்து வெளியே கன்வென்ஷன்ஸில் போயிட்டு அங்கே பெரிய ஹோட்டல் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்து தங்குங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவங்க நைட்டு வந்ததே கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும். ஸோ அவங்கள அனுப்புவதும் அந்த கிளர்க்குக்கு மனசில்லை. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீ உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னுடைய ரூமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாகலான்ட்டி கூட இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவுடனே ஃபஸ்ட்டு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளர்க்கு சொல்கிறார், என்னை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், நான் இன்றைக்கி நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் தங்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கிளர்க்கை பார்த்து, ஸோ பில்லாம் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து யூஎஸ்லேயே ஒரு டாப் மோஸ்ட் ஹோட்டலுக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி நான் கட்டி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளர்க்கு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்க மூணுமே சேர்ந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இந்த கிளர்க்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டை மறந்துடுறாரு. ஸோ மறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து அந்த கப்புள்ஸ்ட்ட இருந்து கிளர்க்குக்கு வருது. அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், அதில் ஒரு ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் நியூயார்க்குக்கு வந்து வர மாதிரி இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் அது கிளர்க்குக்கு ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவர் போகிறாரு, நியூயார்க்குக்கு போயிட்டு அந்த கப்புள்ஸை சந்திக்கிறாரு. அந்த கப்பலில் உள்ள அந்த பர்சன் இருக்கிறதால அந்த பர்சன் வந்து இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா, 5th Avenue 34th Street ஒரு கார்னரில் கூட்டிகிட்டு போய் அந்த கிளர்க்கை நிப்பாட்டி, இங்கே பார்த்தீங்களா, இந்த இதுதான் நான் உங்களுக்காண்ட கட்டின ஹோட்டல், நீங்கள் இதை தான் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய ஹோட்டல், கிட்டத்தட்ட ரெட்டி ஸ்டோனால் கட்டப்பட்ட வான அளவுக்கு இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்த்து காமிக்கிறாரு. கிளர்க்கு பார்த்த உடனே சிரிச்சிட்டு, நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இவரை பார்த்து சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இல்லை, நான் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அஷூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தெரியுது அந்த பர்சன் மஞ்சள். ஸோ அப்படிதான் சொல்லிகிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலுடைய பேர் வந்து வேல்டோஃப் ஆஸ்டோரியா ஹோட்டல், அதை கட்டினவர் தான் அந்த பர்சன், அவர் பேர் வந்து வில்லியம் வேல்டோஃப் ஆஸ்டர். ஸோ இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் மேனேஜராக இருந்தார்ல அந்த கிளர்க், அவருடைய பேர் வந்து ஜார்ஜ் சி போல்ட். ஸோ அவருடைய வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தருணம் வந்து நடக்குங்கிறது அவருக்கு பின்னாடி தெரியாது. ஒன் ஆஃப் த உலகத்திலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹோட்டலுக்கு அவர் வந்து ஹோட்டல் மேனேஜராக இருக்க போகிறது அவருக்கு தெரியாது. பட் அவர் பண்ண ஒரு சின்ன ஹெல்ப் வந்து வாழ்க்கையில் அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் உண்மையான நிகழ்வுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ரூபன் ஜெய்பால். தேங்க்யூ.